சார் நான் ஐடி ஃபீல்டு சார், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது, ஃப்ரெஷ்ஷராக ஐடிக்குள் நுழையணும், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்க. இது ரெகுலராக நான் போடுற வீடியோஸில் ஒரு டாபிக் தாங்க, பட் ஸ்டில் ஒரு தம்பி கேட்டுருக்கிறதோட்டு அன்பு தம்பிக்காக நான் கண்டிப்பாக நான் பண்ண ஆசைப்பட்றேங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ரம்பி கிட்டிக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக் கம்பெனியை. சார் அப்போது நான் ஐடி பர்சன் வித் கேப் டு ஸ்டார்ட் எ கரியர் இன் ஐடி ஃபீல்ட் மீன்ஸ் என்ன தான் அப்போ படிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் நம்ம கம்பெனியில் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கரியர் கேப்ன்றது ஒரு உண்மை கிடையாது தம்பிலாம். ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கெரியர் கேப் இருந்தாலும் எடுப்பாங்க, நான் ஐடியில் இருந்தாலும் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ முதல்ல இதை தெரிஞ்சுங்க, இந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஓகே, இதை சொல்லி தான் நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க, கெரியர் கேப் இருக்குது உனக்கு வேலை கிடைக்காது, நான் ஐடியில் இருக்குது உனக்கு வேலை கிடைக்காதுன்றதுலாம் பொய். இங்கே எல்லாருக்குமே வேலை கிடைக்கும், திறமை இருந்தால். ஸோ ஐடி ஃபீல்டில் நுழையினா உங்கள் திறமையை மட்டும்தான் நீங்கள் வளர்த்துக்கணும். உங்கள் கேள்விக்கான பதில் கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்குங்க. நீங்கள் வந்து என்ன கோர்சஸ் படிக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்க. நீங்கள் என்ன கோர்சஸ்லாம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பக்கம் வந்து வெப் டிசைனிங் படிக்கலாம், இந்த பக்கம் வந்து லைக் நெட்வொர்க்கிங் சைபர் செக்யூரிட்டி மாதிரி ஏரியாக்குள்ள போகலாங்க, டெவாப்ஸ் அந்த மாதிரி போகலாங்க, அப்படி இல்லையா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் யூஐயூஎக்ஸ் அந்த மாதிரி ஏரியாக்குள்ள போகலாம், டேட்டா சயின்ஸ் மாதிரி ஒரு ஏரியாக்குள்ள போகலாம். இந்த மாதிரி ஒரு நாலு ஃபீல்டு இருக்குங்க. உங்களுக்கு எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னு நேரில் வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ண தயாராக இருக்கேன். ஸோ இதை பற்றி எந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணாலுமே நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாங்க. என்னோடய மெயில் ஐடி இதாங்க, என்னோடய ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேங்க. சென்னையில் மதுராவில் மட்டும்தான் என் ஆஃபீஸ் இருக்குது, வாங்க. இன்ஸ்டாலுமே நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க, உங்களுக்கு உதவி பண்ண நான் தயாராக இருக்கேங்க.